Very good morning, students. Find the sum of squares of the roots of equations 2x power 4 minus 8x cube plus 6x square minus 3 equal to 0. அதாவது இது வந்து எக்ஸ் சைஸ் 3.1 ஃபிஃப்த்து சம் சரிங்களாங்கண்ண. ஸோ கவனிங்க, இது எக்ஸ் பவர் 4 இருக்காங்க, அப்போ வந்து நாலு ரூட் இருக்குமா. லெட் ஆல்ஃபா கமா பீட்டா கமா காமா டெல்டா பிவி சார் ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன், ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் 2x4 மைனஸ் 8x க்யூப் தென் 6x ஸ்கொயர் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு வந்து இது கரெக்டாக ஆர்டர் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். எக்ஸ் பவர் 4க்கு அப்புறம் எக்ஸ் க்யூப், எக்ஸ் க்யூப் அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கணுமா அது இல்லை, அப்படின்னா மாற்றிக்கிங்க. அப்படின்னா 2x4 மைனஸ் 8x க்யூப் 6x ஸ்கொயர் தென் 0x மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம க்வெஸ்சன் என்னப்பா, சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ரூட்ஸ் என்ன, ரூட்டெல்லாம் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்கிறாங்க. சரிங்கண்ணா, அது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் சம்மேஷன் ஒன் என்னங்க, ஒவ்வொரு நம்பரும் ஆட் பண்ணணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா டெல்டா, அதாவது மைனஸ் பி பை ஏங்கன்னா ஆல்ரெடி மைனஸ்க்குனால சார் 8/2 ப்ளான்ஸ் என்னங்க 4. நெக்ஸ்ட் சம்மேஷன் டூனா ரெண்டு ரூட்டை இன்ட்டு பண்ணணும். அப்போனா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா தென் ஆல்ஃபா இன்ட்டு காமா தென் ஆல்ஃபா இன்ட்டு டெல்டா ப்ளஸ் நெக்ஸ்ட்டு பீட்டா இன்ட்டு காமா நெக்ஸ்ட் பீட்டா இன்ட்டு டெல்டா நெக்ஸ்ட் காமா இன்ட்டு டெல்டா. ஸோ இது மைனஸ் பி பை ஏ, இது சி பை ஏ, அப்போனா 6/2 ஆன்சர் என்னங்க ஸோ 3. நெக்ஸ்ட் சம்மேஷன் 3 அப்போனா ஆல்ஃபா பீட்டா காமா, நெக்ஸ்ட் பார்த்தாப்பா ஆல்ஃபா காமா டெல்டா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீட்டா காமா டெல்டா காமா டெல்டா காமா டெல்டா ஆல்ஃபா வராதுங்க, ஏன்னா ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ பீட்டா காமா போட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தாப்பா ஆல்ஃபா, இங்கே ஆல்ஃபா டெல்டா பீட்டா, ஆல்ஃபா டெல்டா பீட்டாங்கன்னு ஆல்ஃபா டெல்டா பீட்டா. இது பார்த்தீங்கன்னாப்பா ஃபஸ்ட்டு மைனஸ் பி பை ஏ, அடுத்து சி பை ஏ, டி பை ஏங்கன்னு, டி பை ஏங்க 0னால 0. நெக்ஸ்ட் சம்மேஷன் 4னா ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா, அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டு மைனஸ் பி பை ஏ, சி பை ஏ, மைனஸ் டி பை ஏ, அடுத்து இ தான் வரும். அப்படின்னா மைனஸ் 3/2 சரியாங்கண்ணு. அப்போ என்ன கேட்கணும் தெரியல, டு ஃபைண்ட் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் டெல்டா ஸ்கொயர் என்னன்னு கேட்குறான். ஸோ அதை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறப்ப ஃபஸ்ட் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், ஆல்ஃபா பீட்டா காமா ப்ளஸ் டெல்டா தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. என்ன சார் உனக்கு, ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் டெல்டா ஸ்கொயர் ப்ளஸ் ட்வைஸ் இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா தென் ஆல்ஃபா காமா ஆல்ஃபா டெல்டா பீட்டா காமா பீட்டா டெல்டா தென் காமா டெல்டா சரிங்களாங்கண்ணு. இப்போ நம்ம இதுதான் ஃபைன் பண்ணணும். எது ஃபைன் பண்ணணும், இந்த டேர்ம் தான் ஃபைன் பண்ணணும். இது ஆளுநருக்கு தெரியும் ஆன்சர் பண்ணுங்கப்பா 4. அப்போனா 4 ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர் தென் பீட்டா ஸ்கொயர் தென் காமா ஸ்கொயர் தென் டெல்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு இது ஆன்சர் பண்ணுங்கப்பா ஸோ 3. அப்போனா 16 ஆல்ஃபா ஸ்கொயர் தென் பீட்டா ஸ்கொயர் தென் காமா ஸ்கொயர் தென் டெல்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 × 3 ஆன்சர்ப்பா 6. அப்புறம் ப்ளஸ் 6 தானே மைனஸ் 6. அப்போனா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் தென் காமா ஸ்கொயர் தென் டெல்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 − 6 அப்படின்னுப்பா ஸோ 10. அப்படின்னா தட்ஸ் ஆல், இதுதான் ஆன்சர். இதுதான் உங்களுக்கு என்னப்பா ஆன்சர் சரியாக்கண்ணா. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.